சில சமயம் எல்லா வீட்டில் குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு, குடும்பங்கள் ஒன்று சேர்ந்துருக்கு. பிரிஞ்சிருக்கு வாங்க பார்க்கலாம். செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் லலித்குமார் தயாரிப்பில் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் விக்ரம் நடிக்கும் கோப்ரா உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. Girls trip, family trip, adventure trip, honeymoon trip, GT oda unga holiday super special da. GT Holidays, South India's #1 travel brand. You know you're special when you're with GT Holidays. VIP hair color shampoo. Eera kaiyila eduthu apply panni massage senju 15 minutes la wash pannidlam. Hair natural color pakka. VIP hair color shampoo. விஷம் இறங்கிருச்சா? விஷம் இறங்கிருச்சானா இந்த கோபுரா பொறுத்துச்சின்னீங்களா? ஓ சரி சரி அவர் மட்டுமா கொத்துச்சு விஷம் இறங்கிறதுக்கு. சரி, ஆனா பொதுவா அந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர்கள் நடிச்ச படம் வந்துச்சுன்னா அந்த படம் முதல் நாளே 50 கோடி வசூல் 60 கோடி வசூல்னு சொல்லி ரெடியா டைப் பண்ணி வச்சிருப்பாங்க, எடுத்து போட்டு குழப்பி விட்டுருவாங்க. பட் இந்த படத்தின் தயாரிப்பாளரே ஒரு 20 கோடி ரூபாய் டோட்டலா வசூல் ஆகுற மாதிரி பிளான் பண்ணி தமிழ்நாடு தியேட்டர்களே முதல் நாள் சரி கடைசியில பார்த்தா 7 கோடி தான் வசூல்ங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் கேள்விப்பட்ட ஒரு 6 கோடி 6.5 கோடிங்கிற மாதிரி எங்க அதுக்கு வந்துச்சு. ஆனா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் புதன்கிழமை ரிலீஸ் பண்ணாதீங்க, ஏன்னா வெள்ளிக்கிழமை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் லீவ் நாள் வருது, இவங்களுடைய ரிவ்யூ வரதுக்குள்ள அந்த 2 நாள் நம்ம கடந்துடலாம், நீங்க புதன்கிழமை பண்ணீங்கன்னா வியாழக்கிழமையே படுத்துருங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா புதன்கிழமையே படுத்துருச்சு படம். அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் குறையுங்கிறாங்க, இந்த 7 கோடி கூட இன்னைக்கு வராதுங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பாருங்க, அதான் இது 4 வருஷமா அந்த படத்தை எடுத்துருக்காங்க, 4 கேமராமேனை மாத்தி இருக்காங்க, அப்படி இருந்து ரிசல்ட் 3 ஆர்ட் டைரக்டர் மாத்தி இருக்காங்க. ஆமா, அதெல்லாம் 160 நாள் ஷூட்டிங். அடேங்கப்பா. எல்லாத்தையும் விட ஆச்சரிய தகவல் என்ன தெரியுமா, இந்த படம் கல்கத்தாவுல கொஞ்சம் போர்ஷன் நடக்கும் தெரியுமா, அங்க மட்டுமே 4 தடவை போய் ஷூட் பண்ணிருக்காங்க. இப்ப ரஷ்யாக்கு 2 தடவை போனாங்களாம். எல்லாத்துக்கும் மேல என்னன்னா இந்த படத்துல நிறைய சிஜி ஒர்க்கான், 1800 சிஜி ஷார்ட்ஸ் அந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு இருந்தும் பாத்தீங்கன்னா அந்த படம் பெருசா கிளிக் ஆகாம போயிடுச்சு. ஆமா, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இந்த படத்துல, பிரச்சனைகளா. இதெல்லாம் தயாரிப்பாளருக்கு தெரியாதா? அவர் வந்து படத்தை பார்த்துருக்க மாட்டாரா? பார்த்துட்டு இது இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்லியிருப்பாரு, படத்தை காட்டியிருந்தா இதெல்லாம் சொல்லியிருப்பாருல்ல. ஏங்க அப்ப காசு போடுற முதலாளிக்கு வந்து படத்தை காட்டக்கூடாதா? காட்டலன்னு சொல்றீங்களா? காட்டல அப்படி. இப்ப என்ன நடக்குது தெரியுமா, இப்ப ஒரு படம் அல்லது அடுத்தடுத்த 2 படம் ஹிட் கொடுத்த டைரக்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவர் அஜய் ஞானமுத்துனே சொல்லல, பொதுவாக தயாரிப்பாளர்களை வந்து எதுக்குமே கன்சிடர் பண்றதே இல்லை. முக்கியமா இந்த படத்தை காட்டுறதுங்கிறதே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பாவம் மாதிரி நினைக்கிறாங்க. இல்ல, இதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குங்க. நேரடியா ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கதையை சொல்லி அவங்கள்ட்ட இருந்து வாய்ப்பு வாங்கியிருந்தா அந்த கட்டசி இருக்கும். கண்டிப்பா இவங்க நேரா ஹீரோவை போய் மீட் பண்ணிடுறாங்க, ஹீரோல இருந்து தான் தயாரிப்பாளர் வர்றாரு. ஆமா ஆமா. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஹீரோவை மதிச்சா போதும் சார், இப்படி பில்டப் கொடுக்குறோம் உங்களுக்கு, அப்படி நில்லுங்க, இப்படி பறந்து வாங்கன்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்றதுலயே இருக்காங்களே தவிர தயாரிப்பாளரை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இவங்களுடைய எண்ணம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா, என்னால தான் விக்ரம் கால்ஷீட்டே உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்க படம் எடுத்து 10 கோடி ரூபாய் லாபம் அடைய போறீங்க, அப்போ அந்த லாபத்துக்கே நான் தான் காரணம், நான் எதுக்கு உங்களை மதிக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ படம் வந்து 31ஆம் தேதி ரிலீஸு, அதிகாலை 5 மணிக்கு காட்சிகள் ஓப்பன் ஆச்சா, முதல் நாள் 10 மணிக்கு தான் தயாரிப்பாளரே அந்த படத்தை பார்த்துருக்காரு. முதல் நாள் நைட்டு 10 மணிக்கு தான் உதயநிதி ஸ்டாலினும் லலிதாலாம் பார்த்துருக்காங்க. அந்த படத்தை பார்த்துட்டு உதயநிதி வந்து சொன்னாராம், படம் ஓவர் லெங்க்த்து இவ்வளோக்கு தாங்காது, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு 15 நிமிஷம், செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம் வந்து ட்ரிம் பண்ணுங்கன்னு உதயநிதி சொல்லியிருக்காரு. தயாரிப்பாளர் என்ன சொன்னாராம், இல்லை மொத்தமாக ஒரு ½ hour தூக்கணும்னு இவர் சொல்ல, அதுதான் சரியான முடிவு. ஆனா இயக்குனர் வந்து ஒத்துக்கவே இல்லையா, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், படம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி விட்டு தான் இப்போ நேற்று ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. இதில் ஏன் இவர் கடைசி நேரம் வரைக்கும் தயாரிப்பாளர்கிட்ட காட்டலைன்னா, இப்போ நேற்று அன்னைக்கு நடந்துச்சுல படத்தை பார்த்துட்டு இவங்க தூக்க சொன்னாங்கல்ல, ஆரம்பத்திலே காட்டினோம்னா இதே மாதிரி ஆளாளுக்கு கருத்து சொல்லுவாங்க, இப்போ இதை விட்டு அதை விட்டுமாங்க, எதுக்கு தலைவலிங்கிறதுனால தான் அந்த கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சு அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட் படத்தை காட்டி அப்படியே தியேட்டருக்கு எடுத்துட்டு வந்தது. ஓகே, இந்த படம் தோல்விக்கு பிறகு சம்பளத்தை ஏத்துட்டாரா இல்லையா? சம்பளம் ஏத்துவாரு. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நம்மளாம் சங்கர் ரேஞ்சு 10 கோடி சம்பளம். அது ஒரு ஸ்டண்ட் ஆகி போச்சு. என்னன்னா ஒரு ஹீரோ படம் தோல்வி அடையுதுன்னு வைங்களேன் உடனே ஒரு சம்பளத்தை ஏத்திடுறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு படம் தோல்வி அடைஞ்சா உடனே இயக்குனர் சம்பளத்தை ஏத்துறதெல்லாம் இப்ப ட்ரெண்ட் போகுதுங்க, புதுசா இருக்கு. ஆமா, இதுல இன்னொன்னு தெரியும்ல, ஓவர்சீஸ்க்குன்னு சில நடைமுறைலாம் இருக்கு. நீங்க ரிலீஸுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னாலே கண்டென்ட் கொடுக்கணும். அப்பதான் மலேசியா சிங்கப்பூர்ல சென்சாருக்கு அப்ளை பண்ணுவாங்க. இங்க கடைசி நேரத்தில் கொடுத்ததுனால சிங்கப்பூர்ல இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகல, வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகுதுன்னாங்க. ஆமா, ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் இந்த புதன்கிழமை அந்த படத்தை ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கெல்லாம் ஒர்க்கிங் டே இல்ல, அதனால அங்க அப்படி ஒரு பிரச்சனை. சரி, அதெல்லாம் ஓகே. இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிபிகேட் தான் கொடுக்க போறாங்க சென்சார்ல அப்படின்னு ஒரு தகவல் நம்ம சொல்லியிருந்தோம். பாத்தீங்கன்னா யூஏ தான் கொடுத்துருக்காங்க. என்ன நடந்தது அதை கேட்க நிச்சயமா நம்ம சொல்லியே ஆகணும். இது நம்ம ஏதோ ஒரு தவறான செய்தி சொல்லிட்டதா சில பேர் நினைப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா, சென்சார் வந்து முதல்ல இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் தான் கொடுத்தது. இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா யூஏக்கு ட்ரை பண்ணாங்க, அதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு முன்னணி தயாரிப்பாளர் அவருடைய உதவியை நாடி, அவரும் லலித்தும் ஃப்ரெண்டு, அவரை அப்ரோச் பண்ணி அவர் மூலமா கௌதமியை கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி நாங்கள் ரிவைசிங் அப்ளை பண்றோம், நீங்க படத்தை பார்த்து எங்களுக்கு யூஏ கொடுங்கன்னு சொல்லி பேசி அவங்க வந்து அப்போ ஹைதராபாத்தில் இருந்திருக்காங்க. உடனே இந்த படத்துக்காகவே கிளம்பி வந்து படத்தை பார்த்துட்டு இப்போ அவங்க வந்து ஒரு கர்டசிக்கு சில கட்சிகளை எல்லாம் கொடுத்து யூஏ கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், இப்போ யூஏ ஏக்கு என்னைய பெரிய வித்தியாசம், ஏன்னே இருக்கலாமே அப்படின்லாம் சில பேர் நினைப்பாங்க. அது எங்கே பிரச்சனை அப்படின்னா, மக்கள் தியேட்டருக்கு வர்றதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே நம்ம ஊரில் யார் வேணாலும் படம் பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட் படத்துக்கு நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போனால் உள்ளே விட்டுருவாங்க. ஆனால் இந்த டிஜிட்டலுக்கு விற்கிறாங்க தெரியுமா, டிஜிட்டல்னா ஓடிடிக்கு. இப்போ ஏ சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அங்கே பார்த்திங்கன்னா அந்த 18+ன்னு போட்டுருவாங்க. ஆமாம், புரியுதா? அப்போ என்னென்னா அந்த குடும்பத்தோட படம் பார்க்குற ஆடியன்ஸு பார்க்க மாட்டாங்க. சரி, அதே இது யூஏ அப்படின்னா 13+ன்னு போட்டுருவாங்க. அப்போ குடும்பத்தோட உட்காந்து படம் பார்ப்பாங்க. இந்த டிஜிட்டல் நிறுவனங்கள்லாம் என்ன சொல்றாங்களா, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட்டோட படம்னா இந்த ரேட்டு தரமாட்டோம், ரேட்டை குறைச்சிருவாங்களாம். அதனால தான் இந்த தயாரிப்பாளர் முட்டி மோதி அந்த யூஏ வாங்கினது. இதுதான் அந்த கதை. ஓ, ஓடிடிக்காக இவங்க யூஏ வாங்கினாங்களா? ஆமாம், அதை ஓடிடிக்காரங்க சொல்றாங்களா, நல்லா இருக்கு கெட்ட வார்த்தையை போடு, அதை போடு, இதை போடுன்னு சொல்ல வேண்டியது. இந்த பக்கம் இப்படி ஒரு வேலையை பாருங்க. ஆனால் எல்லாத்தையோட பெரிய ஆச்சரியம், அது ஏ கொடுக்குற அளவுக்கு அந்த படத்துல ஒன்னும் கண்டென்ட் இல்லையே. இல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்கு சென்சார் அதுக்கு ஏ கொடுத்ததுனே ஒரு கேள்வி இருக்கு. படம் லென்த்துக்காக இருக்கும். அப்புறம் ரஜினியோட ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங் வந்து பனையூர்ல நடந்துகிட்டு இருக்கு, ஆதித்யாரான ஸ்டூடியோவில். உங்களுக்கு தெரியும், இந்த வாரிசு படம்ல அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒவ்வொரு சீனா லீக் ஆகிட்டே இருக்குது. ஸ்பாட்ல இருந்து வருது, எடிட்டிங் ரூம்ல இருந்து வருது, முட்டா படத்தையே ரிலீஸ் பண்ணிடுவாங்க போல் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. இதையெல்லாம் ஜெயிலர் டீம் அப்படியே பார்த்துக்கிட்டு தருமா போல் இருக்கு. இதே நிலைமை நம்ம படத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்காங்களாம். என்னன்னா, அந்த படத்துல ஒரு பொண்ணு டெக்னீஷியன் இருக்காங்களே, அத்தனை பேர் போனி திருப்பி பார்த்தீங்கன்னா கேமரா மேலே ஒரு ஸ்டிக்கர் இருக்குமா, அப்படியா? சரி, ஸ்டிக்கரை ஒட்டி தான் ஸ்பாட்டுக்கு உள்ளே அனுப்புகிறாங்களாம். நான் என்ன கேட்குறேன், அந்த ஸ்டிக்கர் அப்படி பிச்சுட்டு டப்புனு போட்டோ எடுத்துட்டு மறுபடியும் ஸ்டிக்கரை மூடிட்டா என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் மேண்டியில் டக்குன்னு தட்டி விடுறதுக்கு அதெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்களா? யார் கேமராவது ஃபோனாவது எடுத்து ஸ்டிக்கர் இல்லைன்னா உடனே வந்து இப்படி பண்ணக்கூடாது சத்தம் போட மாட்டாங்களா? ஸ்டிக்கர் ஒட்டி தான் அனுப்புகிறாங்களா, யாரும் இந்த சீனையும் எடுத்து லீக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. அவ்வளோ பாதுகாப்பாக நடந்துட்டு இருக்கு. ஜெயிலருக்கு தெரிந்த ஐடியா வந்து வாரிசுக்கு தெரியலங்கிறது தான் காமெடியாக இருக்குது. ஏன்னா அவங்க ஏதோ திட்டமிட்டே பரப்புறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படத்தை பற்றிய அபிப்பிராயம் வந்து இப்போ அது படம் அப்படிங்கிற மாதிரி வெளியில ஒரு பார்வை இருக்கு. இப்ப விஜய் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவை பார்த்தவங்க காதல் ஹீரோவா இப்படி பார்ப்பாங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனால முன்னாடியில இருந்தே மக்களை டியூன் பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கு ஒரு பிரஸ் ரிலீஸை கொடுத்துட வேண்டியதானே. இந்த படத்துல இவர் இப்படி நடிக்கிறாருன்னு சொல்லிட வேண்டியதானே. மெல்ல மெல்ல அது காட்சிகளா வரும்பொழுது மண்டக்குள்ள பதியும் இல்லை. ஒருவேளை அந்த திட்டமா கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சினிமாவை ஓட வைக்கிறதுக்கு இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட கோப்ரா பிளாக் பஸ்டர்னு ஒரு விளம்பரம் பார்த்தேன். அந்த மாதிரி என்ன உத்தியே வேணாலும் இவங்க கையில் எடுப்பாங்கன்ற நம்பிக்கை. அப்புறம் சில தினங்களுக்கு முன்னாடி விஜய் வந்து 35 கோடியில ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல். எனக்கே ஏகப்பட்ட போன் சென்னையில. சார், அந்த பிளாட் எங்க இருக்கு சார்? இவங்க கேட்கறது பார்த்தா எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறத அங்க ஒரு பிளாட் நம்ம வாங்கிடலாங்கிற மாதிரியே கேட்டுட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த பிளாட் பேரெல்லாம் நம்ம கமெண்ட்ஸ்ல போட்டுருந்தாங்க, இந்த ஏரியாவில் இந்த பிளாட் தான். ஆனா ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் போன் பண்ணார். சரி, உங்களுக்கு இங்கே வாங்கினது தாங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, ஆனால் துபாயில் அவர் வாங்கினது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு விஜயா. ஆமாம், துபாயில் 65 கோடிக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறார் துபாயில். ஆமாம், அதே பில்டர்ட்ட விஜய் மட்டும் வாங்கல, விஜய் டிவியை சேர்ந்த சில பேரும் வாங்கியிருக்காங்க. அப்படியா? ஆமாம், விஜய்னாலே ஒரு ஒரு அதிர்ஷ்டம் போல இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விஜய் டிவி பிரியங்கா, அப்புறம் ஈரோடு மகேஷ், இவங்கெல்லாம் அதே பில்டர்ட்ட ஒரு சின்ன சின்ன ஃபிளாட்ஸா அந்த மாதிரி வாங்கிருக்காங்க. பாக்கியால விட்டீங்க அறந்தாங்கி நிஷா இந்த குக் வித் கோலா அடுத்து அடுத்து கியூ வாங்குறாங்க. அவங்க எல்லாம் வந்துருவாங்களா? பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஓகே ஓகே. கோல்டன் விஷாலாம் வாங்கலையா விஜய்? ஃபிளாட் வாங்குன அப்புறம் அதையும் சேர்த்து வாங்கிர வேண்டியதுதானே. ஓகே, ரொம்ப ஹியூமரா பேசிட்டு இருக்கோம். ஒரு சீரியஸான விஷயம் பத்தி நாங்க ஹியூமரா இல்லையான்னு நாங்க சொல்றோம். தம்பி விழுந்து இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பணியிடங்களில் பெண்களுக்கு வந்து இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது இல்லை, அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த விசாகா கமிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்க உள்ள பெண்களை வச்சு அந்த ஒரு கமிட்டி இருக்கும். திரையுலகில் வந்து இப்போ படப்பிடிப்பு தளங்கள்ல இப்போ நிறைய பெண்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உதவி இயக்குநர்கள். முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திரைத்துறை மீதே பெண்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், முக்கியமாக அவங்களுக்கு வந்து பெரிய பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. அந்த பயத்தில் வந்து நியாயமும் இருந்தது. பட் இப்போ அது மெல்ல மெல்ல குறைஞ்சி நிறைய பெண்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போனால் உதவி டைரக்டராகவே ஒரு 4-5 பெண்களை பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு இருக்காங்க. பட் இவங்களுக்கு இந்த மாதிரியான அந்த பாலியல் தொல்லைகள் இருந்தால் அதை கண்காணிக்கிறதுக்கு வந்து ஒரு குழு இருக்கணும். கண்டிப்பாக அதுதான் நியாயம். சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியாமலே கண்காணிக்கிறது. கண்டிப்பாக கண்டிப்பாக. இங்கே என்னன்னா ஒய் நாட் சசி இருக்காருல்ல, அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி மட்டும் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பெண்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனையும் வராமல் கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு இருக்குது. இப்போ ஏன் இந்த விஷயத்தை கொண்டு வந்தானே அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி நடிகர் ஒரு படப்பிடிப்புக்கு போயிருக்காரு. அங்கே வந்து ஒரு பெண் உதவி இயக்குனர், அந்த உதவியாளர்கிட்ட இவர் தவறாக நடக்க முயன்றிருக்கார். தவறானா என்ன, ஆபாசமாக அப்படி பேசுகிறது, டபுள் மீனிங்கில் பேசுகிறது, இப்படிலாம் சொல்லிவிட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் இது மாதிரி நீ வீட்டுக்கு நைட்டு வாங்குற மாதிரி இவர் கூப்பிட்ருக்காரு. அந்த பொண்ணு அப்படியே ஜுரம் வந்துருச்சான். ஏன்னா இப்படிலாம் அவங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்களா. உடனே என்னென்னா ரொம்ப பதறி போய் அந்த இயக்குனர்கிட்டையும் தயாரிப்பாளர்கிட்டையும் போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவர் இங்கே கூப்பிட்டாருங்க அப்படின்ட்டு. அப்போ நியாயமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுன்னா அவரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணை ஏமா ஷூட்டிங் ஸ்பாட்னா இப்படி தாம்மா இருக்கும், அதனால் நீ ஷூட்டிங்க்கு வர வேணாம், நாங்கள் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்போம்ல, டப்பிங் எடிட்டிங்லாம் அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்க போமான்னு அனுப்பிச்சி விட்டாங்களா. அடப்பாவே, என்ன கொடுமை பாருங்க. பொண்ணுங்களுக்கு தான் எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா ஸ்பாட்டில். கரெக்டு தான். இல்லைங்க ஏதோ மிமிக்ரியில் இல்லைங்க, தொண்டை திடீர்னு இதாகிடுச்சு கட்டிக்கிச்சு. சரி வாங்க அடுத்த நியூஸுக்கு போகலாம். அருண் விஜய் வந்து ஏஎல் விஜய் டைரக்ஷனை பாருங்கள். அருண் விஜய் ஏஎல் விஜய் அடடா அவரோட விஜய் விஜய் டிவி. நீங்கள் இப்படி எல்லாம் மாறி மாறி பால் போடுறீங்களா? அவரோட டைரக்ஷன்ல ஒரு படம் நடிச்சிட்டு இருக்க ஒரு தகவல் சொன்னோம் இல்லையா, முழுக்க முழுக்க வெளிநாடுகளில் தான் நடக்க போகுது அப்படின்னு. இப்போ லண்டன்ல அந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த வாரம் ஆரம்பிக்க போறாங்க. சரி, ஹீரோயினா வந்து எமி ஜாக்சனை தான் ஏஎல் விஜய் கமிட் பண்ணியிருக்காரு. எமி ஜாக்சன் அந்த அம்மா தான் குழந்தை பெற்றுட்டு மறுபடியும் நடிக்க வராம இருந்தாங்களே. ஆமா, ஆனா அவங்க லண்டன்ல தான் செட்டில் ஆயிருக்காங்க. சரி, இவரும் ஷூட்டிங் ஸ்பாட் லண்டன் தானே, எதுக்கு இங்க இருந்து ஒரு ஹீரோயின் அங்க கூட்டு போய் அவங்களுக்கு ஒரு ஹோட்டல்ல ரூம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து ஜூஸ்ல வந்து சக்கரை இல்லைன்னு சொல்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வேணாம். இவங்க ஏற்கனவே வந்து அவருடைய மகாராஷ்டிரப்பட்டினம் படத்துல ஹீரோயினா அறிமுகமானாங்க. சரி, அங்கேயே இருக்காங்க, அங்கேருந்து இங்கே வர்ற செலவு மிச்சம், அதனால் அவங்களே வந்து ஹீரோயினை போட்டு படத்தை முடிச்சிடலாம் சொல்லிட்டு அவங்கள தான் கமிட் பண்ணியிருக்கிறாரா. பட் இதெல்லாம் யோசிச்சாங்க. கரெக்டு தான். என்ன இருந்தால் நீங்கள் லண்டனில் போய் ஷூட்டிங் பண்ணால் அங்கே ஆகுற செலவு இருக்குல்ல. இப்போ ஒரு டீ குடிக்கணும்னா கூட £1 கொடுக்கணும்ல, £1னா ஒரு ₹80 இருக்குன்னு வச்சுங்களேன். டீ £80? ஆமாம், தோசைன்னா அதுக்கு கணக்கு போட்டுங்க. தோசை இட்லி தான் இவருக்கு ஒரே, தோசை இட்லி பொங்கல். ஆமாம், செலவு அதிகமாகும். ஆமாம் கண்டிப்பாக, அதுதானே சொல்ல வர்றேன். அதாங்க, பக்க பழம் இருந்தால் வக்கீலையும் முடக்கலாம், நிற்க பழம் இருந்தால் நிலவுலையும் நடக்கலாம்.